தேசபக்தியோடு நாம் ஏதாவது சொன்னால் நம்மை சங்கி என்று அழைக்கிறார்கள். இந்த தேசத்தையே மதமாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிற அங்கியை விட, தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற லுங்கியை விட, அதை சொல்பவர்கள் சிலர் மங்கியா இருக்கலாம். ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் இவனை எல்லாம் கிறிஸ்டியனைஸ் பண்ணிடலாம். ட்ரிவிலியன் எழுதுனது சொல்றேன், அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான். பைபிளில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, இயேசுவின் இரண்டாம் வருகை. அந்த இரண்டாம் வருகை இயேசுநாதர் எப்போ வருவார்? ஒட்டுமொத்த மனித குலமும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை நடக்கும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய நாடு இந்தியா. இவ்வளவு பெரிய நாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு, இயேசுவினால ரட்சிக்கப்படாத ஒரு நாடு. ஹீத்தன்ஸ் சொல்லுவாங்க இந்த மதத்தை. அப்போ ஹீத்தன்ஸ்ன்றது ஒரு இழி வார்த்தை, அது ஒரு காட்டு முராண்டிகள் அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீத்தன்ஸ்னு பேர். அப்படி இந்து மதத்தையே ஹீத்தன் ரிலிஜன் அப்படின்னு தான் முன்னால கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி இந்த ஹீத்தன்ஸ் இருக்கிற இந்த இடத்திற்கு நிறைய பாதிரியார்கள் அனுப்பி இந்தியாவை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஷார்ட்கட்ல ஒரு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்தான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது யாரோ சங்கி எழுதவில்லை. இந்து அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட வேண்டும். எதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செகுலரிசம். சில ஊர்ல நிலம் இருக்கும், பூர்வீக நிலம் அப்படிலாம் பெருமையா வச்சிருப்போம். அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒண்ணு தயார் பண்ணிடுவான். அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது, ஸ்க்ரூட்டினில போயிடும் தெரியும். ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு. அதே தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராமஜென்ம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய ராமன் பிறந்ததுல என்ன சர்ச்சை இருக்கு? சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா? இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு சைவ அறநிலையத்துறை, வைணவ அறநிலையத்துறை. ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார், இந்து ஆதி திராவிடர்னு போட்டுக்கிறார். நீங்க அப்படி எல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் நான் சவால் விடுறேன், யாராவது பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு ராஜராஜ சோழன் இந்து இல்லைங்கிறான், வள்ளல் பெருமான் இந்து இல்லைங்கிறான், இலங்கையில இருக்கிற திருவள்ளுவர் நல்லா பட்டப்பட்டையா போட்டு விபூதி அடிச்சு உட்காந்துருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற திருவள்ளுவர் செக்குலர் திருவள்ளுவர். வள்ளுவர் இந்து இல்லையா? வள்ளுவர் இந்து இல்லைங்கிறதுனாலே அவர் கிறிஸ்தவரிக்கிறான். ஒருத்தர் சமண மதத்தை சார்ந்தவரிக்கிறான், ஒருத்தர் முஸ்லீமா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறான். விவேகானந்தர கூட இன்னும் பாருங்க ஒரு காலத்துல இந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் வரும். சொல்லியாச்சு, ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்துல அவரை இந்து இல்லைங்கிறான், நாராயண குரு அவரை இந்து இல்லைங்கிறான். அப்ப யாருடா இந்துன்னா? இந்துன்னே ஒரு மதமே இருந்தது இல்லை அப்படி.